ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மார்பூர்கில் இருக்க பொட்டானிக்கல் கார்டன் வந்திருக்கோம். சம்மரில் ஏப்ரல்லேருந்து 31st அக்டோபர் வரைக்கும் ஓப்பன் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. உள்ளே போகலாமா? இங்கே பிளான்ட் சூப்பராக இருக்கும். போகலாமே. இங்கேருந்து பார்த்தாலே பிளான்ஸ் எல்லாம் தெரியுது. உள்ளே போய் பார்த்தோன்னா நம்ம அங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஏகப்பட்ட ஸ்பீசியஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தேன் நான். டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு முன்னாடி வந்த உடனே அந்த மண் வாசனைன்னு சொல்லுவாங்களே, மழை பெய்யறதுக்கு முன்னாடி வருமே, அதே வாசனையை வந்து நான் ஃபீல் பண்ணேன். இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காய் வந்து பார்த்தோம். நேரில் பெருசாக இருந்தது, ஃபோனில் கொஞ்சம் குட்டியாக தெரியுது. ஆமா, கரெக்ட், இது பட்டர்ஃப்ளை ஹவுஸ் தான். உள்ள போலாமா? போலாமா, உள்ள போலாமா. நட்ஸ் பிளான்ட். நட்ஸ் பிளான்ட் இல்ல, அது பேர் தான் மணி பிளான்ட். எனக்கு இந்த பொட்டானிக்கல் கார்டன்லே பிடிச்ச பிளேஸ் இதுதான். மேலே அழகாக பெருசு பெருசாக பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு இந்த பிளான்ட் வெரைட்டி. ஃபிஷ் பாத்தியா? என்ன கலர்ல இருக்கு பாரு. கோல்டன் கலர். கோல்டன் கலரா? ரெட் கலர். வா வாவ் வாவ். உள்ளே வந்து சுற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வெளியில் போயிட்டு பிளான்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃப்ளவர்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். வின்டர் வரப்போகுது. இன்னும் கொஞ்ச நாளில் பிளான்ஸ் எல்லாம் அவ்வளோவா இருக்காது, கொஞ்சம் பிளான்ஸ் மட்டும்தான் இருக்கும், மற்றது எல்லாமே செத்துடும். இந்த ஃப்ளவர்ஸ் பாருங்கள். பாப்பாவுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய ஃப்ளவர்ஸ் பார்த்தவொடனே ஹாப்பி ஆயிட்டாங்க. இது என்ன, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே வந்தா. கார்டன் உண்மையாலுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஒரு பீஸ்ஃபுல்லான ரோஸ் கார்டனு, ரொம்ப அழகா இருந்துச்சு. ரெட் ரோஸ், பிங்க், அப்புறம் ஒயிட்டு, எல்லோ ரோஸ், இதெல்லாமே இருந்துச்சு. இங்க சைடுல வந்து ஒரு குட்டி கிரேப் யார்ட் தான் இருக்கு. கிரேப்ஸ் எல்லாமே நல்லா காஞ்சிருந்தது, கீழே கொட்டி இருந்தது.
பாதிக்கு மேலே பிளான்ஸில் ஃப்ளவர்ஸ் எல்லாமே காஞ்சி தான் இருந்தது, ஏன்னா வின்டர் வரப்போகுது அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் இங்கே வந்து நிறையா ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு போட்டிருந்தது, செரி, பீச்சு, இது ஏதோ வைல்ட் ஆப்பிள் அப்படின்னா எனக்கு நான் தெரியலையே. எல்லாத்தையும் பார்த்துட்டே நாங்கள் வந்து போயிட்டு இருந்தோம். இந்த இடத்துக்கு அப்புறம் ஃப்ளவர்ஸை வந்து பார்க்க முடியல, அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பிளான்ஸ் ட்ரீஸ் தான். எங்கேயோ குழந்தைங்க சத்தம்லாம் கேட்குது, பிளே கிரவுண்ட் ஏதோ இருக்கு போல. பாப்பாவோட கொஞ்ச நேரம் பிளே கிரவுண்டில் விளையாடிட்டு நெக்ஸ்ட் வீட்டுக்கு போக வேண்டியது தான். ஹை அத்தியா, பாரு ஆட்டு 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 அத்தியா வாட்டுங்க. அத்தியா எங்கே பாரு, இங்கேருந்து வரவே மாட்டேன்னு சொல்லிட்டா தென் கொஞ்ச நேரம் கழித்து நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் பேர்ட் ஆஃப் பேசேஜ். பாய், தேங்க்யூ.